நாம் எடுத்துக்கொள்வோம் பிலிப்பியருக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதின நிருபம் 4:6-7. நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடே கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். ஜெபிப்போம். பிதாவே, உமக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலே இந்த வசனங்களோடு ஆண்டவரே, இந்த வசனத்தை நாங்கள் தியானிக்கும்படியாக நாங்கள் வந்திருக்கிறோம். கர்த்தருடைய ஆவியானவர், எங்கள் மத்தியில் நீர் இடைவிட்டு பேசும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரம். எங்களுக்கு பயனுள்ளதாகவும் ஏற்றதாகவும் எங்களுடைய சூழ்நிலைக்கு தேவையானதாகவும் நீர் வசனத்தை நீர் அனுப்பும்படியாக நாங்கள் கேட்கிறோம். நீர் அதை செய்ய போகிறீர். அதற்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அப்போஸ்தலனாகிய பவுல் இங்கு சொல்லும் போது சொல்றாரு, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல். எல்லாரும் சொல்லுங்க பாப்போம், நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல். ஆமென். நம்முடைய செய்தியின் தலைப்பே இதுதான் பாருங்க, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல். எல்லாரும் சொல்லுவோம், நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல். பாருங்க, கவலை என்பது இன்னைக்கு எல்லாருக்குள்ளேயும் பரவலாக இருக்கக்கூடிய ஒரு காரியமாக இருக்கிறது. ஆமென். இந்த உள்ளத்தின் கவலை நம்மை முன்னோக்கி செல்லக்கூடாதபடி தடை செய்கிறதாக இருக்கிறது. ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு கவலை இருக்கு. பெரியவங்களுக்கு ஒரு கவலை, வாலிபர்களுக்கு அவர்களுடைய கவலை, குழந்தைகள் எடுத்தோம்னா அவங்களுக்கு என்னது ஒரு கவலை. அல்லேலூயா. ஆங்ஸைட்டி இல்லாத இடமே கிடையாது. பாருங்க, சிலவங்களுக்கு கவலையே இல்லைன்னு கவலை. ப்ரைஸ் காட், கவலையே வரமாட்டேங்குதுன்னு சிலவங்களுக்கு கவலை. ஏதோ ஒரு கவலை இருந்து கொண்டுதான் இருக்கிறது. ஏமே நல்ல வழியா சொல்லுவோமா, இந்த கவலை மனிதனுடைய உள்ளத்திற்குள்ளே வரும்போது அந்த மனிதன் ஆண்டவர் அவனுக்கு என்ன திட்டம் வைத்திருக்கிறாரோ அதை அவன் சரிவர செய்ய முடியாமல் இந்த கவலை செய்யும். ஏமே நல்ல வழியா அல்லேலூயா. பிரைஸ் காட். இந்த கவலை பிசாசினாலே நமக்கு உண்டாகிற ஒன்றாக இருக்கிறது. தேவனுடைய பிள்ளைகளை பிசாசு கவலைகளை கொடுத்து என்ன செய்யறான், உலக கவலைகள். பாத்தீங்களா, அந்த விதைக்கிறவனுடைய உவமையில இயேசு சொல்லும் போது சொல்றாரு பாருங்க, பலவித சூழ்நிலைகளாலே நெருக்கப்பட்டு உலக கவலைகளாலே சிக்குண்டு. ஏமே, அது சரிவர அந்த விதை வளர முடியாம போயிரும். முச்செடியில விதைக்கப்பட்ட விதை வந்து அப்படிதான் இருக்கு அப்படின்னு ஆண்டவராக இயேசு சொல்றாரு. பிரைஸ் காட். சோ இந்த கவலையை குறித்து தான் இந்த நாள்ல பார்க்க போகிறோம். அதை குறித்து ஆண்டவருடைய வசனம் என்ன சொல்கிறது என்பதை குறித்து நாம் வாசிக்க போகிறோம். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோட கூடிய ஜபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அல்லேலூயா. எத்தனை பேர் என்ன கவனிக்கிறீங்க, ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நமக்கு இந்த கவலையிலிருந்து மீண்டு வருவதற்கு வேதம் ஒரு வழிமுறையை சொல்லுகிறது. என்ன சொல்லுதுன்னா, கவலை உங்களுடைய உள்ளத்துல வந்துருச்சுன்னா அந்த கவலையை உடனே உங்கள் ஆண்டவருக்கு தெரியப்படுத்தி விடுங்கள் என்று சொல்லுகிறது. அல்லேலூயா. உடனே தெரியப்படுத்திடணுமா? ஆனா நம்ம என்ன செய்வோம்னா, நம்முடைய கவலைகளை ஊருக்கெல்லாம் தெரியப்படுத்துவோம், மனிதனிடம் தெரியப்படுத்துவோம். அல்லேலூயா. நம்முடைய கவலையை நம்மை விட்டு எடுத்து விட முடியாத திராணியற்ற மனிதனிடம் நம்பி நம்முடைய கவலைகளை எல்லாம் சொல்லுவோம். பாருங்க, அல்லேலூயா. ஆனா அவன் வேற யார்ட்டையும் குறி சொல்லுவான், நம்மளை பற்றி. ஆனா வேதம் நமக்கு சொல்லுகிற வழிமுறை என்னன்னா, உங்கள் கவலைகளை தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். எல்லாரும் சொல்லுங்க, தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். 7 அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும், எல்லாரும் சொல்லுங்க, உங்களுடைய இருதயங்களையும் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். பாருங்க, இந்த கவலை என்ன செய்யுதுன்னா, இருதயத்தை பாதிக்கிறது, சிந்தையை பாதிக்கிறது. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்ப என்ன வழிமுறை, நீங்க தேவனுக்கு தெரியப்படுத்தும் போது தேவன் நமக்கு எல்லா புத்திக்கும் மேலான சமாதானத்தை கொடுப்பாராம். அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். இந்த எல்லா புத்திக்கும் மேலான சமாதானம், அல்லேலூயா, எந்த அறிவுரைக்கும் மேலான சமாதானம். எல்லா புத்திக்கும் மேலான சமாதானம்னா என்ன அர்த்தம்னா, எந்த மனுஷனும் கொடுக்க முடியாத சமாதானம்,
எந்த ஞானவானும் கொடுக்க முடியாத சமாதானம், எந்த ஆலோசனைக்காரனும் அல்லது கவுன்சிலர்ஸ் சொல்றோம் இல்லையா, கவுன்சிலிங், மேரேஜ் கவுன்சிலிங், அந்த கவுன்சிலிங், இந்த கவுன்சிலிங், அப்படிப்பட்ட மனிதனாலே கொடுக்க முடியாத சமாதானத்தை தேவன் நமக்கு கொடுப்பாராம். அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். அந்த சமாதானம் என்ன செய்கிறதுனா, நம்முடைய இருதயங்களையும் நம்முடைய சிந்தைகளையும் என்ன செய்கிறதா, காத்து கொள்ளுகிறதாம். அல்லேலூயா சொல்லுங்க. பிரைஸ் காட். எல்லாரும் சொல்லுங்க, காத்து கொள்ளும். பிரைஸ் காட். ஆங்கிலத்திலே ஷால் கீப் யுவர் ஹார்ட்ஸ் அண்ட் மைண்ட் த்ரூ கிரைஸ்ட் ஜீசஸ். ஷால் கீப் அப்படின்ற வார்த்தைக்கு கிரேக்க பதத்திலே ஃப்ரௌரா அப்படின்னு சொல்றாங்க. FROURA. ஆமென். இந்த கிரேக்க பதம் நமக்கு அதை புரிஞ்சுக்கணும், அதை தெரிஞ்சுக்கணும்ன்ற அவசியம் கிடையாது. ஆனால் நம்முடைய புரிந்து கொள்ளுதலுக்காக அதனுடைய அர்த்தங்களை நாம் பார்ப்பது ரொம்ப அவசியமா இருக்கிறது. ஷால் கீப் அப்படின்ற வார்த்தைக்கு கிரேக்க பதத்தில் என்னது, ஃப்ரௌரா. அதனுடைய மீனிங் என்னன்னா, கேரிசன், காட், வாட்ச் அப்படின்னு அர்த்தம். கேரிசன், கேரிசன் என்னன்னா, இது வந்து ஒரு ராணுவ பதமா இருக்கிறது. கேரிசன் அப்படின்னா ஒரு ராணுவத்தின் பதம். எப்படின்னா, நம்ம ஏதோ ஒரு சூழ்நிலையில மாட்டிக்கொள்ளும் போது, என்ன எத்தனை பேர் கவனிக்கிறீங்க, ஏதோ ஒரு தீவிரவாதிகள் சூழ்நிலையில மனிதர்கள் மாட்டிக்கொள்ளும் போது திடீரென்று ஒரு ராணுவ வண்டி வருது, வாகனம் வருது, ஒரு பெரிய பஸ் வருது. அதுக்குள்ள இருந்து AK-47 ஒரு 50-60 ராணுவ வீரர்கள் அப்படியே வந்து அப்படியே நம்மை சூழ்ந்து, கவனிங்க, நம்மை சூழ்ந்து. இப்ப நான் நடுவில் இருக்கேன்னா, நான் ஒரு பிரச்சனையில இருக்கேன், அந்த பிரச்சனையிலிருந்து என்னை காப்பாற்றுவதற்காக திடீர்னு ஒரு ராணுவத்தின் வாகனம் வருகிறது. அதுல 50-60 ராணுவ வீரர்கள் வந்து அந்த ஆயுதங்களோட வந்து என்னை சூழ்ந்து கொள்ளுகிறார்கள். என்னை சூழ்ந்து கொண்டு எனக்கு நேராக துப்பாக்கி நீட்டுறது இல்லை, என்னை சூழ்ந்து கொண்டு எல்லாரும் எனக்கு நேராக டார்கெட் வச்சாங்கன்னா பிரச்சனை எனக்கு. ஆனா இங்கு சொல்லப்படுகிற இந்த வார்த்தையின் பதம் என்னன்னா, என்னை சூழ்ந்து கொண்டு எனக்கு எதிர் இருக்கக்கூடிய அந்த குறிப்பிட்ட காரியத்தின் மீது தன்னுடைய ஆயுதத்தை திருப்புகிறார்கள். கொஞ்சம் யோசிப்பாங்க, உங்க கற்பனை பண்ணுங்க, நீங்க ஒரு பிரச்சனையில இருக்கீங்க, நீங்க ஜெபிக்கும் போது தேவ சமாதானம் ராணுவத்தை போல வந்து இறங்குகிறது மட்டுமல்லாம, வந்து உங்களுக்கு கவலையை கொடுக்கிற அல்லது உங்களுக்கு எதிராக இருக்கிற சூழ்நிலைகளுக்கு எதிராக ஆயுதங்களை பிடித்த ஒரு ராணுவ வீரர்களை போல நிற்கிறதா. பிரைஸ் காட். ஒரு ராணுவம் நம்மை சூழ்ந்து கொண்டு அதனுடைய ஆயுதத்தை நமக்கு எதிராக, நமக்கு எதிராக இருக்கக்கூடிய காரியத்தின் மீது திருப்பும் என்றால், என்னை கவனிங்க, அந்த நிமிஷத்துல இருந்து என்னுடைய பிரச்சனை என்னுடைய பிரச்சனை கிடையாது. அல்லேலூயா. எத்தனை பேர் புரியுது? ஆமென். எப்ப ராணுவம் வந்து இறங்கி தங்களுடைய ஆயுதங்களை எனக்கு எதிராக இருக்கிறவர்களுக்கு நேராக திருப்புகிறதோ, அந்த நொடிப்பொழுதிலிருந்து எனக்கு வந்திருந்த பிரச்சனை என்னுடைய பிரச்சனை கிடையாது. அந்த நிமிஷத்திலிருந்து அது ராணுவத்தின் பிரச்சனை. நான் கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். அததான் இந்த வசனம் சொல்லுது. பிரைஸ் காட். அல்லேலூயா. நீங்க ஒன்றுக்கும் கவலைப்படாம எல்லாவற்றையும் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களையும் ஸ்தோத்திரத்தோட கூடிய ஜபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்திருங்க. இந்த செய்தியின் மூலமாக நான் உங்களுக்கு என்ன சொல்கிறேன் என்றால், கவலை இருக்கா உங்களுக்குள்ள? கர்த்தர்கிட்ட சொல்லியிருக்கீங்களா என்னைக்காச்சும்? கவலை இருக்குது. மனுஷங்கள்கிட்ட எல்லாம் சொல்றோம், ஓடி ஓடி சொல்றோம், உட்கார்ந்து கவலைப்படுறோம். ஆண்டவர் என்ன சொல்றாரு? கவலைப்படுகிறதுனாலே ஒரு மூலத்தை கூட்டவும் குறைக்கவும் முடியாது. கவலைப்படுகிறதுனாலே நீங்கள் உங்களுடைய சூழ்நிலையை மாற்றி அமைக்க முடியாது. ஆமென் சொல்லுவோமா? எத்தனை பேர் நீங்க கவலையோடு என்னுடைய செய்தியை கேட்கறீங்கன்னு தெரியாது. என்னென்ன கவலைன்னு தெரியாது. அதுவும் இந்த வசனத்துல ஒரு குறிப்பிட்ட காரியத்தை சொல்றாரு பாருங்க, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து. அதன் அர்த்தம் என்னன்னா, ஒரு கவலை கிடையாது, ஒரு கவலை கிடையாது வந்திருக்கிறது. பல கவலைகள், பிள்ளைகளை குறித்த கவலை, எதிர்காலத்தை குறித்த கவலை, பணத்தை குறித்த கவலை, அல்லேலூயா, வேலையை குறித்த கவலை, ஊழியத்தை குறித்த கவலை, அல்லேலூயா, வியாதியை குறித்த கவலை,
பல கவலைகள் மனிதனை வாட்டி வதைத்துக் கொண்டிருக்கிறது. ஒருவேளை என்னுடைய வார்த்தையை கேட்டுக் கொண்டிருக்கிற நீங்கள் அப்படிப்பட்டவர்களாக நீங்கள் நேரில் இருந்தாலும் ஆன்லைன்ல என்னை பார்த்துக் கொண்டிருந்தாலும் கர்த்தர் உங்களுக்கு சொல்கிற வார்த்தை இதுதான். அல்லேலூயா. உடனே தேவனுக்கு அதை தெரியப்படுத்தி விடுங்கள். உங்கள் கவலைகளை தேவனுக்கு தெரியப்படுத்தி விடுங்கள். அல்லேலூயா. தேவன் மட்டும்தான் உங்களுடைய கவலைக்கு தீர்வு. தேவனால் மட்டும்தான் உங்களுடைய கவலைக்கு ஒரு தீர்வை கொடுக்க முடியும். தேவனால் மட்டும்தான் உங்களை அந்த கவலையில் இருந்து தூக்கி எடுக்க முடியும், காப்பாற்ற முடியும். அல்லேலூயா சொல்லுவோமா? நம்ம தேவனுக்கு தெரியப்படுத்தும் போது என்ன வருதுன்னா, தேவன் எல்லா புத்திக்கும் மேலான சமாதானத்தை அனுப்புகிறார். வந்து நம்முடைய இருதயத்தையும் நம்முடைய சிந்தையையும் அது காத்து கொள்ளுமாம். எப்படி காத்து கொள்ளும் என்று பார்த்தோம். கேரிசன், ஒரு இராணுவத்தை போல நம்மை சூழ்ந்து நம்மை எதிர்க்கிற அல்லது நம்மை கவலை கொள்ள செய்கிற விஷயங்களுக்கு எதிராக அது திரும்புகிறதாம். எப்ப தேவ சமாதானம் உங்களுக்கு வந்துருச்சோ அப்பவே முடிவு பண்ணிக்கங்க, பிரச்சனை உங்களுடையது அல்ல. எப்ப தேவனுக்கு நம்ம தெரியப்படுத்தி விடுவோமோ அப்போதே அந்த பிரச்சனை என்னுடைய பிரச்சனை அல்ல, அது தேவனுடைய பிரச்சனையாக மாறுகிறது. அதான் இந்த செய்தியினுடைய சாராம்சமே. என்னோட ஆண்டவர் பேசும்போது இதைதான் ஆண்டவர் முன்வைத்து பேசினார். யாரோ ஒருத்தவங்களுக்கு நிச்சயமா இது பலனளிக்கும் என்று கிறிஸ்துவுக்குள்ளே நான் விசுவாசிக்கிறேன். அல்லேலூயா. சங்கீதம் 55:22 வசனத்தை வாசிப்போம். கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு. கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு. அவர் உன்னை ஆதரிப்பார். அவர் உன்னை ஆதரிப்பார். நீதிமானை ஒருபோதும் ரத்தினாலே கழுவப்பட்ட நீதிமான். அல்லேலூயா. கல்வாரி சிலுவையிலே கிறிஸ்து இயேசு என்னுடைய பாவங்களை அவர் எடுத்துக்கொண்டு, பாவம் அறியாத அவர் பாவமானார் என்றும், நீதி அறியாத நான் சிலுவையிலே நீதியாக்கப்பட்டேன் என்றும் வேதம் சொல்லுகிறது. 2 Corinthians 5:21 இதை தெளிவாய் பார்க்க முடியும். வேதம் என்னை நீதிமான் என்று சொல்கிறது. அல்லேலூயா. ரட்சிக்கப்பட்ட ஆண்டவராகிய இயேசுவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு மனிதனுக்கும் அந்த நீதி கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவன் நீதிமானாய் இருக்கிறான். இங்க வசனம் என்ன சொல்லுதுன்னா, கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு, அவர் உன்னை ஆதரிப்பார். நீதிமானை எல்லாம் சொல்லுங்க. நீதிமானை, நீதிமானை ஒருபோதும் தள்ளாட ஓட்டார். சொல்லுங்க பாப்பா, நீதிமானாகிய நான் ஒருபோதும் தள்ளாடுகிறதில்லை. நீதிமானாகிய நான் ஒருபோதும் தள்ளாடுகிறதில்லை. ஏன் தள்ளாடுகிறதில்லைன்னா, நீதிமானுக்கு ஒரு வழிமுறையை ஆண்டவர் கொடுக்கிறார். அல்லேலூயா. நீதிமான் ஆட்டோமேட்டிக்கா தள்ளாடாம இருக்கிறது இல்ல. தள்ளாட்டம் எல்லாத்துக்குமே வரும். ஆனா அந்த நீதிமான் தள்ளாடுகிறதிலிருந்து அவன் தன்னை தப்புவித்துக் கொள்வதற்கு ஆண்டவர் ஒரு வழிமுறையை கொடுக்கிறார். என்ன வழிமுறைனா, பாரத்தை எல்லாம் அவர் மேல வைக்க சொல்றாரு. அல்லேலூயா. இதைதான் முன்னாடி வசனத்திலே பார்த்தோம். உங்கள் கவலைகளை எல்லாம் ஆண்டவருக்கு தெரியப்படுத்துங்க அப்படின்னு சொல்றாரு. இந்த வசனத்துல கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு, அவர் நிச்சயமாய் உன்னை என்ன செய்வாரு, ஆதரிப்பார். ஆண்டவர்களுடைய பாரங்களை வைக்கும் போது நிச்சயமான ஆதரவு நமக்கு உண்டு, பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே. ஆமே நினைக்காதீங்க சும்மா. பிரைஸ் காட். நீங்க உண்மையா ஆண்டவர் சமூகத்தில் போய் உங்களுடைய பாரங்களை ஆண்டவர்கிட்ட சொல்லி ஆண்டவருக்கு நீங்க தெரியப்படுத்தினீங்கன்னா, பிரைஸ் காட், நிச்சயமான ஆதரவு உங்களுக்கு இருக்கிறது. நீங்கள் தள்ளாடுகிறதில்லை. நீங்க தேவனுக்கு தெரியப்படுத்தி விடும் போது ஒரு குறிப்பிட்ட காரியம் நடக்கிறது. என்ன காரியம்னா, உங்களுடைய பிரச்சனைகளை அவருடைய பிரச்சனைகளாக நீங்கள் மாற்றுகிறீர்கள். சொல்லுகிற இந்த கால வேளையிலே உங்களுடைய பிரச்சனைகளை அவருடைய பிரச்சனைகளாக மாற்றுங்கள். உங்களுடைய கவலைகளை அவருடைய கவலைகளாக மாற்றுங்கள். ஆமென். பிரைஸ் காட். அல்லேலூயா. எத்தனை பேருக்கு தெரியும், நமக்கு ஒரு பிரச்சனைனா அது அவருக்கு பிரச்சனை, என் மகனுக்கு என் பிள்ளைக்கு ஒரு பிரச்சனைனா அது என் பிரச்சனை. ஆமென். ஆனா அந்த பிள்ளை என்ன செய்யணும், பிரைஸ் காட், தன்னுடைய பெற்றோருக்கு தெரிவிக்கணும், இப்படி ஒரு பிரச்சனையில இருக்கேன்னு. அல்லேலூயா. விட்டு அந்த அந்த குழந்தை எப்ப சொல்லிருச்சோ அப்பவே அது பெற்றோருடைய பிரச்சனையாக மாறுகிறது இல்லையா, அவங்க பாத்துக்குவாங்க. அதே மாதிரிதான் தேவனுடைய பிள்ளைகளாகிய உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் ஒரு வழிமுறை சொல்றாரு. நீ வச்சுக்கிட்டு இருக்காத, ஆண்டவர் சொல்றதான், உன்னுடைய பிள்ளைகளுடைய திருமண காரியங்களை குறித்த கவலைகளை நீயே எத்தனை வருஷம் வச்சுட்டு இருப்ப.
எப்படிதான் பிள்ளைகளை கரை சேர்க்கிறது கரை சேர்க்கிறதுன்ற பாரத்தை கவலையை எவ்வளவு நாள் நீ வச்சுட்டு இருப்ப, நீ வச்சுட்டு இருக்கிறதுனால அந்த கவலையை மாற்றி விட முடியுமா? கடன் பிரச்சனை குறித்த பாரம் எத்தனை நாள் நீ வச்சுட்டு இருப்ப? வியாபாரத்தை குறித்த அல்லது கணவன் மனைவி உறவை குறித்த புரிந்து கொள்ளுதலிலே இருக்கக்கூடிய பிரச்சனைகளை குறித்த கவலைகளை உள்ளுக்குள்ளே போட்டு உள்ளே பதுக்கி 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 எத்தனை நாள் வச்சுட்டு இருப்ப? பிரியமான தேவனுடைய பிள்ளை, வேதம் ஒரு வழிமுறை இன்னைக்கு சொல்லுது. பிரைஸ் காட். உன் கவலைகளை கர்த்தருக்கு தெரியப்படுத்து. உன்னுடைய கவலைகளை அவருடைய கவலையாக மாற்று. அல்லேலூயா. அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான சமாதானம் நம்முடைய இருதயத்தையும் நம்முடைய சிந்தையையும் என்ன செய்யுமா? சூழ்ந்து கொள்ளும் என்று வேதம் சொல்கிறது. ஆமென் சொல்லுவோமா? பிரைஸ் காட். ஒன்று சொல்லட்டுமா? அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு காரியத்திலே நம்ம பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. எந்த ஒரு காரியத்தை நம்ம ஆண்டவருக்கு அர்ப்பணிக்கிறோமோ அல்லது எந்த ஒரு காரியத்தை ஆண்டவரிடம் ஒப்படைக்கிறோமோ அந்த காரியத்திலே ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு பயம் இருக்காது. நிறைய நேரத்துல நம்மை குறித்த பயம் அல்லது நம்முடைய சரீரத்தை குறித்த பயம், பிரைஸ் காட், குழந்தைகளை குறித்த பயம், வியாபாரத்தை குறித்த பயம், ஊழியத்தை குறித்த பயம், எதிர்காலத்தை குறித்த பயம் ஏன் வருதுன்னா, இவைகளை நாம் ஆண்டவரிடம் ஒப்படைக்கவில்லை. அல்லேலூயா சொல்லுவோமா? ஒப்படைப்பு. ஒரு அம்மா எனக்கு தெரியும் பாருங்க, ரொம்ப அன்பான தாயார் ஒருத்தவங்களை எனக்கு தெரியும். பிரைஸ் காட். அவங்க சொல்லும்போது சொல்லுவாங்க, பாஸ்டர் என்னுடைய ஒவ்வொரு அவயவங்களையும் நான் ஆண்டவரிடம் ஒப்படைப்பேன் பாஸ்டர். அதை கேட்க எனக்கு புதுசாக இருந்துச்சு. ஒவ்வொரு நாளும் இருந்து அவங்க சொல்லுவாங்களா, என்னுடைய இருதயத்தை ஆண்டவரே இயேசுவின் ரத்தத்திற்கு ஒப்பு கொடுக்கிறேன். அல்லேலூயா. என்னுடைய கண்களை, என்னுடைய காதுகளை, என்னுடைய கிட்னி, பிரைஸ் காட், என்னுடைய லிவர், என்னுடைய சரீரத்தின் பேங்க்ரியாஸ் எல்லாத்தையும் அவங்க என்ன சொல்லுவாங்க, ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே உங்களுடைய ரத்தத்திற்கு நான் ஒப்புக் கொடுக்குறேன், உங்கள்கிட்ட ஒப்புக் கொடுக்குறேன் அப்படின்னு அவங்க சொல்லுவாங்களாம். அல்லேலூயா. இல்லை விசுவாசம் பாருங்க, ஒவ்வொரு நாளும் நம்மை ஆண்டவருக்கு நம்ம ஒப்புக் கொடுக்கும் போது அந்த குறிப்பிட்ட காரியத்தை குறித்த பயம் நமக்கு அவசியம் இல்லாமல் போகிறது. இன்றைக்கு நான் உங்களை உற்சாகப்படுத்துறேன். பிரைஸ் காட். உங்களுடைய ஒவ்வொரு காரியங்களையும் ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க. ஆண்டவரே என்னுடைய பிள்ளைகள், பிள்ளைகள் இப்போ படிப்பு, பிள்ளைகளுடைய எதிர்காலம் உங்களிடம் ஒப்படைக்கிறேன். ஆண்டவரே உங்களுடைய சரீரத்தை குறித்த பயம் இருக்கா? மரண பயம் இருக்கிறதா? ஆண்டவர் சமூகத்தில் போய் ஆண்டவரை என்னை நான் உங்கள் சமூகத்திலே நான் ஒப்படைக்கிறேன், உங்கள் கையிலே என்னை கொடுக்குறேன். ஆண்டவருடைய கையில கொடுத்து விட்டு அதற்காக நான் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. சங்கீதக்காரன் சொல்றாரு இல்லையா ஒரு வசனத்தில், என் காலங்கள் உம்முடைய காலத்தில். அதன் அர்த்தம் என்னன்னா, அவர் கொடுத்திருக்காரு. ஹலோ, என் காலங்கள் உடைய கரத்தில் இருக்கிறதுனா இவருடைய காலம், எதிர்காலம், என்னுடைய வாழ்க்கையை நான் உங்க கையில கொடுத்திருக்கேன் ஆண்டவரேன்னு அர்த்தம். பிரைஸ் காட். என் காலங்கள் உடைய கரத்தில் இருக்கிறது என்று சொல்லும் போது என் காலங்களை குறித்த பயம் எனக்கு அவசியம் இல்லை. ஒன்றும் என்னை சேதப்படுத்தாது. காரணம் என்னன்னா, நான் அவருடைய கையில இருக்கிறேன். பிரைஸ் காட். உங்களுடைய வாழ்க்கையை ஆண்டவருக்கு ஒப்புக் கொடுங்க. உங்க ஊழியத்தை ஆண்டவருக்கு ஒப்புக் கொடுங்க. உங்களுடைய பிள்ளைகளை ஆண்டவருக்கு ஒப்புக் கொடுங்க. உங்க திருமண வாழ்க்கையை கர்த்தருக்கு ஒப்புக் கொடுங்க. பிரைஸ் காட். அல்லேலூயா. உங்களுடைய எல்லாவற்றையும் ஆண்டவருக்கு ஒப்புக் கொடுங்க. அவருடைய கையிலே கொடுங்க. ஆண்டவரே என்னை உம்முடைய கரத்திலே தருகிறேன் ஆண்டவரே. ஆண்டவர் பார்த்துக்குவாரு. ஆண்டவர் விட பாதுகாக்கிறவங்க வேற யாரும் இருக்க முடியாது. பிரைஸ் காட். அல்லேலூயா. சோ கர்த்தர் மேல என்ன செஞ்சிடணும்? நீ பாரத்தை வைத்து விட வேண்டும். நிச்சயமாய் ஆண்டவர் நம்ம என்ன செய்வாரு? ஆதரிப்பார். அல்லேலூயா. பிரைஸ் காட். அல்லேலூயா. நீதிமானை ஒருபோதும் தள்ளாட விட்டார். எல்லாரும் ஒருமுறை கூட சொல்லுவோம், நீதிமானாகிய என்னை ஆண்டவர் ஒருபோதும் தள்ளாட விட்டார். காரணம், என்னுடைய எல்லாவற்றையும் நான் அவரிடம் வைத்து விட்டு இருக்கிறேன். அல்லேலூயா சொல்லுவோமா? இந்த செய்திக்கு ஆதாரமாக 1 சாமுவேல் 1:2 அப்படியே வாசிப்போம். இந்த 1 சாமுவேல் 1 அன்னாள் என்கின்ற ஒரு பெண்ணை குறித்த சம்பவத்தை பார்க்க முடியும். அன்னாள் என்கிறவள் சாமுவேல் தீர்க்கனுடைய தாயார். அல்லேலூயா சொல்லுமா? அவர்களுடைய சம்பவத்தை இந்த 1 போட்டிருக்காங்க பாருங்க. அந்த வசனத்திலே நிறைய காரியங்களை நாம் கற்றுக்கொள்ள வேண்டியிருக்கிறது. 2 வசனத்தை வாசிப்போம்.
அவனுக்கு இரண்டு மனைவிகள் இருந்தார்கள். ஒருத்தி பேர் அன்னாள், மற்றவள் பேர் பெண்ணினாள். பெண்ணினாளுக்கு பிள்ளைகள் இருந்தார்கள், அன்னாளுக்கோ பிள்ளை இல்லை. பாருங்க, இந்த அன்னாளுடைய கணவனுக்கு இரண்டு மனைவிகள், ஒருத்தி பேர் பெண்ணினாள், இன்னொருத்தி பேர் அன்னாள். பெண்ணினாளுக்கு பிள்ளைகள் இருந்தது, அன்னாளுக்கோ பிள்ளைகள் இல்லை. இல்லைதான் இங்க பிரச்சனை. காசு இல்ல பிரச்சனை, சந்தோஷம் இல்ல பிரச்சனை, இல்ல இங்க குழந்தை இல்ல இவளுக்கு பிரச்சனை. இவளுடைய கவலை என்ன? குழந்தை இல்லை. கவலையோடு இருக்கக்கூடிய ஒரு ஸ்திரீ. பிரைஸ் காட், அல்லேலூயா. ஐந்தாவது வசனத்தை வாசிப்போம். அன்னாலை சிநேகித்தபடியினால் அவளுக்கு இரட்டிப்பான பங்கு கொடுப்பான், கர்த்தரோ அவள் கற்பத்தை அடைத்திருப்பாங்க. முதலிலே முதல் வசனத்துல பார்க்கிறோம், அன்னாளுக்கோ பிள்ளை இல்லை. அல்லேலூயா. இரண்டாவது வசனத்துல பாருங்க, கர்த்தரோ அவள் கற்பத்தை அடைத்திருந்தார். எல்லாரும் சொல்லுங்க, கர்த்தரோ அவள் கற்பத்தை அடைத்திருந்தார். அவளுடைய பிள்ளை இல்லாமைக்கு காரணம் என்னன்னு வேதமே சொல்லுகிறது, கர்த்தரோ அவள் கற்பத்தை அடைத்திருந்தார். பாருங்க, பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம். ஒரு ஆசீர்வாதம் என்பது கர்த்தரிடத்திலிருந்து தான் வரணும். ஆமென். அல்லேலூயா. அவர் தான் நமக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறவர். ஆசீர்வாதம் என்று ஒரு ஒன்று வர வேண்டும் என்று சொன்னால் அது ஆண்டவரிடம் இருந்துதான் வரணும். இங்கு பிள்ளை இல்லை, பிள்ளை என்கின்றது ஒரு ஆசீர்வாதம். தேவனுடைய பிள்ளைகளே, இந்த செய்தியை கேட்டுக் கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளை உற்சாகப்படுத்துகிறேன். பிரைஸ் கார். ஆண்டவர் உங்களுக்கு ஏற்ற காலத்திலே பிள்ளைகளை கொடுத்து ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார், ஆசீர்வதித்திருப்பார் என்று சொன்னால் நீங்கள் நன்றியுள்ளவர்களாக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்த வேண்டும். எத்தனையோ பேர் குழந்தை இல்லாம அல்லேலூயா அங்க வாடிக்கொண்டு இருக்கிறதை, கலங்கி கொண்டு இருக்கிறதை பார்க்கிறோம். இந்த செய்தியிலே குழந்தையற்றவர்களாக நீங்கள் நெடுநாட்கள் இருப்பீர்கள் என்று சொன்னால், குழந்தைக்காக ஏங்கிக் கொண்டிருக்கிறவர்களாக நீங்கள் இருப்பீர்கள் என்று சொன்னால், இயேசுவின் நாமத்தினாலே அல்லேலூயா கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக என்று நான் சொல்லுகிறேன். விசுவாசிங்க, விசுவாசி ஆமென் சொல்லுங்க. பிள்ளைகளை ஆண்டவர் கொடுத்திருப்பார் என்று சொன்னால் பிள்ளைகளுக்காக ஆண்டவருக்கு நன்றி உள்ளவர்களாக இருங்கள். அல்லேலூயா. பிரைஸ் கார். கர்த்தர் தான் உங்களை ஆசீர்வதித்திருக்கிறார் பிள்ளைகளை கொடுத்து. சோ இங்க பாக்குறோம், கர்த்தரோ அவள் கற்பத்தை அடைத்திருந்தார். காரணம் தெரியல, அதான் பிரச்சனை. காரணம் தெரியல. எனக்கு மட்டும் ஏன் இல்லை, எல்லாருக்கும் இருக்கு இந்த ஆசீர்வாதம், எனக்கு மட்டும் ஏன் இந்த ஆசீர்வாதம் இல்லை? காரணம் இனம் புரியாத கவலை. சில கவலைய காரணம் கண்டுபிடிக்கலாம், ஆனா சில கவலைக்கு காரணமே இருக்காது. இங்க இவருடைய பிரச்சனைக்கு காரணம் என்னன்னா, தெரியல ஏன் கொடுக்கலாம் ஆண்டவர். அல்லேலூயா. ஆறாவது வசனத்தை வாசிப்போம். கர்த்தர் அவள் கற்பத்தை அடைத்தபடியினால் அவளுடைய சக்களத்தி அவள் துக்கப்படும்படியாக அவளை மிகவும் விசனப்படுத்துவாங்க. கர்த்தரிலிருந்து ஆசீர்வாதம் அவளுக்கு கிடைக்கல, அது ஒரு பக்கம் கவலை. சுத்தி இருக்கிறவங்களும் அந்த பெண்ணினால் என்று சொல்லக்கூடிய அந்த பெண்ணும் அதிகமா இவளை என்ன செய்வாளாம், விசனப்படுத்துவா, சொல்லி சொல்லி காட்டுறது. என்ன அவளுடைய பிரச்சனைகளே சொல்லி காண்கிறது. மனித இயல்பு, நம்முடைய பிரச்சனைகளே என்ன செய்வாங்க மனிதர்கள், சுட்டி சுட்டி காமிச்சுட்டே குத்திக்கிட்டே இருப்பாங்க. அதான் மனிதர்களுடைய இயல்பு. ஏழாவது வசனத்தை வாசிப்போம். அவள் கர்த்தருடைய ஆலயத்திற்கு போகும் சமயத்தில் அவன் வருஷந்தோறும் அந்த பிரகாரமாய் செய்வான், இவள் அவனை மனமடிவாக்குவாள். அப்பொழுது அவள் சாப்பிடாமல் அழுது கொண்டு. பாருங்க, வருஷந்தோறும் இவர்கள் கர்த்தருடைய ஆலயத்திற்கு போவாங்களாம், பலியிடுறதுக்கு போவாங்க. கர்த்தருக்கு பலி செலுத்த குடும்பமா போவாங்க, இரண்டு மனைவிகளையும் கூட்டு போயிருக்காங்க பாருங்க. அந்த அந்த நாட்கள்ல போகும்போது பாருங்க, போகும்போது எல்லாம் பெண்ணினால் ஆலயத்துல வைத்து இவளை மனமடிவாக்குவாள். தேவ ஆலயத்துல, தேவ சமூகத்துல வைத்து இவளை மனமடிவாக்குவான். நல்லா புரிஞ்சுக்கணும், இதுல பெரிய சீக்ரெட். பிசாசு உங்களை எங்க மனமடிவாக்குவான்னா, எங்க போய் நீங்க சொல்லக்கூடா சொல்லிடுவீங்களோ அப்படின்ற இடத்துலதான் உங்களை மனமடிவு செய்வான். ஆராதிக்கும் போதுதான் உங்களுக்கு சோர்வு கொடுப்பான். கர்த்தருடைய வார்த்தை பிரசங்கிக்கப்படும் போதுதான் தூக்கத்தை கொடுப்பான். கேட்டக்கூடாதே, அங்க நீங்க நல்ல ஆண்டவர் ஆராதிச்சிடக்கூடாதே, ஆண்டவரை ஆராதிச்சா
பிரைசர் கேனாட் பி எ பிரிசனர். நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா ஏற்கனவே, பிரைசர் கேனாட் பி எ பிரிசனர். பிரிசன் கேனாட் ஹோல்ட் தி பிரைசிங் மேன். ஆராதிக்கிற ஒருவனை சிறைச்சாலை அடைத்து வைக்க முடியாது. அப்போஸ்தலனாகிய பவுல், சீலா இவர்களுடைய சம்பவத்திலே நம்ம இதை பார்க்கிறோம் இல்லையா, துதிச்சுட்டா விடுதலை ஆயிடுவாங்க. பிசாசுக்கு தெரியும் உங்களை துதிக்க விட மாட்டான். பிரைஸ் காட், எத்தனை பேரோட ஆண்டவர் பேசிட்டு இருக்கிறாரு, நீங்க துதிச்சிட்டீங்கன்னா நீங்க விடுதலை ஆயிடுவீங்க. அதனாலேயே உங்களை துதிக்க விடாம பண்றதுதான் அவனுடைய டார்கெட். செய்தியை கேட்டுட்டீங்க, கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்குள்ளே வருகிறது என்று சொன்னால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டு விடுவீர்கள். அதனாலேயே கர்த்தருடைய வார்த்தையை கேட்க விட மாட்டான். உங்களுக்குள்ள சிந்தை என்ன டைவெர்ட் பண்ணிக்கிட்டே இருப்பான். இங்க பாருங்க, தேவ ஆலயத்துக்கு தான் அண்ணா போறா, ஆனா அங்க போய் என்ன செய்வலாம்? அந்த பிரகாரமாக இவள் அவளை மனமடிவாக்குவாள். போன இடம் சரி, கவனிச்சிங்களா, போன இடம் சரி, இந்த அண்ணால் செய்ய வேண்டியதை அவள் செய்ய விடாமல் பெண்ணினால் மனமடிவாக்கிட்டு இன்னைக்கும் விசாரிச்சு தான் பண்றான். எத்தனை பேர் கண்கள் திறக்கப்படுகிறது. ஆராதிக்கும் போது விடுதலை ஆயிருவீங்க பிரியமானவர்களே. கர்த்தருடைய வார்த்தை கேட்கும் போது நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டு விடுவீர்கள். அது பிசாசுக்கு பிடிக்காது, அதனாலதான் தூங்க வைப்பான். அல்லேலூயா, பிரைஸ் காட், அல்லேலூயா. அவள் அப்பொழுது அவள் சாப்பிடாமல் அழுது கொண்டிருப்பாள். எட்டாவது வசனத்தை வாசிப்போம். அவன் புருஷனாகிய எல்கானா அவளை பார்த்து, அண்ணாலே ஏன் அழுகிறாய், ஏன் சாப்பிடாதிருக்கிறாய், ஏன் சஞ்சலப்படுகிறாய், 10 குமாரரை பார்க்கிலும் நான் உனக்கு அதிகம் அல்லவா என்றார். ஒரு நல்ல கணவன், ஏன் அழுற, ஏன் சாப்பிடாம இருக்க, ஏன் சஞ்சலமா இருக்க, 10 குமாரரை பார்க்கிலும் நான் உனக்கு அதிகம் அல்லவா, நான் பெருசு இல்லையா, உனக்கு பிள்ளைகளோட நான் உனக்கு பெருசு இல்லையா, முக்கியம் இல்லையா அப்படின்னு சொன்னாலும் கூட இருக்கிற மனிதர்களாலே உங்களுக்கு ஆறுதல் சொல்லதான் முடியும், உங்களை ஆறுதல் படுத்த முடியாது. புரியுது, உங்களை சுற்றி இருக்கிற எவ்வளவு உங்களுக்கு நெருக்கமானவர்களா, உங்கள் தாயாரா இருக்கலாம், உங்களுடைய மனைவியா இருக்கலாம், உங்களுடைய பிள்ளைகளா இருக்கலாம், உங்களுக்கு வேண்டப்பட்டவர்கள் என்று சொல்லுகிறவர்கள் கூட இருக்கலாம், யாராலையும் உங்களுடைய கவலையை கொஞ்சம் ஷேர் பண்ணிக்க முடியாது. கவலையா இருக்கட்டும், வேதனையா இருக்கட்டும், அதனாலதான் சங்கீதக்காரன் சொல்றாரு இல்லையா, நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படுவேன். மரண இருளின் பள்ளத்தாக்கு என்பது நான் மட்டுமே நடக்கக்கூடிய ஒரு பள்ளத்தாக்கு, எந்த மனுஷனும் என் கூட நடக்க முடியாது. ஒவ்வொரு மனிதனும் தனித்தனியே சந்திக்க வேண்டிய பகுதிகள் அவைகள். ஒரு மனுஷனுடைய தலைவலியில போய் ஆறுதல் தான் சொல்ல முடியும், தலைவலியை கொஞ்சம் கொடுன்னு கேட்க முடியாது. அதே மாதிரி ஒரு கவலைப்படுற வீட்டுல போய் பிரைஸ் காட் ஆறுதல் சொல்லதான் முடியுமே தவிர அவங்க கவலையை எந்த மனுஷனாலையும் எடுத்துக்க முடியாது. இங்க கணவன் என்ன சொல்றான் பாருங்க, ஏன் சஞ்சலப்படுற, ஏன் சாப்பிடாம இருக்க, ஏன் அழுகிறாய், 10 குமாரரை பார்க்கலாம் நான் உனக்கு அதிகம் அல்லவான்னு சொன்னாலும் இவளுடைய கவலை இவளை விட்டு போன பாடில்லை. நோ மேன் கேன் ஹெல்ப் யூ. பிரைஸ் காட். எந்த மனுஷனும் உங்களுடைய கவலையை உங்களிடமிருந்து எடுத்து போட முடியாது. எந்த மனிதனும் உங்களுடைய ஒரு பிரச்சனைக்கு தீர்வை கொடுக்க முடியாது. கவனிக்கிறீங்க, உங்களுடைய கவலை மாற்ற வேண்டும் என்றால் ஆண்டவரால் மட்டும்தான் முடியும். உங்களுடைய பிரச்சனைக்கு தீர்வை கொடுக்க ஆண்டவரால் மட்டும்தான் முடியும். ஆமென். 10வது வசனம், அவள் போய் மன கசந்து மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி, வாசிக்க, சேனைகளின் கர்த்தாவே தேவரீர், உம்முடைய அடியாளின் சிறுமையை கண்ணோக்கி பார்த்து உம்முடைய அடியாளை மறவாமல் நினைத்தருளி உம்முடைய அடியாளுக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தால் அவன் உயிரோடு இருக்கும் சகல நாளும் நான் அவனை கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்பேன், அவன் தலையின் மேல் சவரகன் கத்தி படுவதில்லை என்று ஒரு பொருத்தனை பண்ணினான். பாருங்க, வருஷம் கோயிலுக்கு போறவங்க, வருஷம் கோயிலுக்கு போயிருக்கா, இவ கோயிலுக்கு ஆலயத்துக்கு செல்லும் போதெல்லாம் பெண்ணினால் என்ன செய்வா, இவளை மனம் அடிவாக்குவாள். நான் ஏற்கனவே சொன்னா, எங்க வந்து கொட்டிட்டா சரியாகுமோ அங்க கொட்ட விடல, பிசாசு தடை பண்றான். ஆனா
இந்த முறை இவ கொஞ்சம் சற்று வித்தியாசமா வேலை செய்ய பாருங்க. Praise God. Hallelujah. இவளுடைய விடுதலைக்கு ரகசியம் இதுதான். இந்த முறை பெண்ணினால் மனமடி கண்டிப்பா ஆக்கியிருப்பா இல்லையா, மனமடி ஆக்கியிருப்பா. ஆனாலும் கர்த்தரை நோக்கி என்ன பண்ணலாம், விண்ணப்பம் பண்ணலாம். சரியா செய்ய வேண்டிய வேலைய அவ செஞ்சிருக்கா. அல்லேலூயா. ஆலயத்துல போய் என்ன செய்யணுமோ அதை இப்பதான் செய்யறா. இத்தனை வருஷத்தை வேஸ்ட் பண்ணிருக்கா. நம்மளும் கூட அப்படிதான் பல வருஷங்களை வேஸ்ட் பண்ணிருப்போம், பல நாட்களை வேஸ்ட் பண்ணிருப்போம். ஆண்டவர் சமூகத்துல நிற்க விடாம பிசாசுகளை தடை பண்ணுவான். பிரியமானவர்களே, ஆண்டவர்கிட்ட உங்களுடைய மனதை திறக்கிறதுக்கு அவன் அனுமதிக்கவே மாட்டான். நீங்க ஜெபிக்க விட மாட்டான், உங்களை துதிக்க விட மாட்டான். காரணம் என்னன்னா, நீங்க விடுதலை ஆயிருவீங்க. உங்களை அடிமையாவே வச்சுக்கணும், உங்களுக்கு பிரச்சனை கொடுத்துக்கிட்டே இருக்கணும். அதான் பிசாசுடைய எண்ணம். எத்தனை பேர் விடுதலையாக விரும்புகிறீங்க? பிரைஸ் காட். ஆண்டவர்கிட்ட டைரக்டா போங்க. பிரைஸ் காட். அல்லேலூயா. இப்ப இவ போய் என்ன சொல்றனா, என்னுடைய சிறுமையை கண்ணோக்கி பார்த்து உங்களுடைய அடியாளை மறவாமல் நினைத்தள்ளி. பிரைஸ் காட். விசுவாசத்தோடு கேட்கிறா, என் சிறுமையை நீங்க கண்ணோக்கி பார்க்கணும். அல்லேலூயா. உன்னுடைய அடியாளை மறவாமல் நினைக்க வேண்டும்னு சொல்லி இப்ப நான் ஏற்கனவே சொன்னேன் பாருங்க, இவளுடைய பிரச்சனையை தேவனுடைய பிரச்சனையாக மாற்றுகிறார். திருவர் புரியுது. இதான் முதல்ல இருந்து சொல்லிட்டு இருக்கேன். ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து ஸ்தோத்திரத்தோட ஜபத்தோடும் விண்ணப்பத்தோடும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லாரும் சொல்லுங்க, அப்பொழுது தெரியப்படுத்தினீங்கன்னா அதுக்கு அடுத்து அப்பொழுதுதான். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் காத்து கொள்ளும். நம்ம தெரியப்படுத்தினா மட்டும்தான் தேவ சமாதானம் அந்த குறிப்பிட்ட காரியத்திற்கு இறங்கும். இப்ப பாருங்க, அண்ணால் முதன் முதலாக பல வருஷம் வேஸ்ட் பண்ணிட்டு முதன் முதலாக தேவனுக்கு தெரியப்படுத்துகிறாள். இவளுடைய பிரச்சனையை தேவனுடைய பிரச்சனையாக மாற்றுகிறாள். 15வது வசனம். அதற்கு அன்னாள் பிரதியுத்தரமாக, அப்படி அல்ல என் ஆண்டவனே, நான் மன கிளேசம் உள்ள ஸ்திரீ. நான் திராட்சரசமாயிலும் மதுவாயிலும் குடிக்கவில்லை. நான் கர்த்தருடைய சந்நிதியில் என் இருதயத்தை ஊற்றிவிட்டேன். இப்ப அங்கு ஆசாரியனாகிய ஏலி உட்கார்ந்து பாத்துக்கிட்டே இருக்கிறாரு. இந்த அம்மா வாய் மட்டும் அசைஞ்சிட்டு இருக்கு, அப்படியே அழுறாங்க. அவர் என்ன நினைச்சிட்டாருன்னா, குடிச்சிருப்பா போல, மதுவான வெறியினாலே இவள் ஏதோ பிதற்றி கொண்டிருக்கிறாள் என்று நினைத்து எவ்வளவு நாள் குடித்து வைத்திருப்பாய் அப்படின்னு கேட்கிறாரு. அதுக்குதான் இந்த அண்ணா சொல்றாங்க, இல்ல நான் குடிக்கல, நான் மது குடிக்கல, திராட்சை ரசம் குடிக்கல, நான் கர்த்தருடைய சன்னதியில் என் இருதயத்தை. அல்ல இல்லையா, நம்ம ஏற்கனவே பேசிருப்போம் இல்லையா. ஊற்றுறதுக்கும் கொட்டுறதுக்கும் வித்தியாசம். கொட்டுனா அள்ளிடலாம், ஊத்துனா அள்ள முடியாது. இங்க வசனம் என்ன சொல்றதுன்னா, அன்னால் தன்னுடைய இருதயத்தை ஊற்றி விட்டாலாம். அப்படின்னா கொட்டியா சொல்லலாம், முடிஞ்சிருச்சு. பிரைஸ் காட். அல்லேலூயா. 18வது வசனத்தை வாசிப்போம். அப்பொழுது அவள், உம்முடைய அடியாளுக்கு உம்முடைய கண்களிலே தயை கிடைக்க கடவுது என்றாள். ஏமன் பாருங்க எவ்வளவு ஸ்ட்ராங். பிரைஸ் காட். அடுத்து, பின்பு அந்த ஸ்திரீ புறப்பட்டு போய் போஜனம் செய்தால் அப்புறம் அவள் துக்கமுகமாய் இருக்கவில்லை. முதல்ல விண்ணப்பம் பண்ணினால், இரண்டாவது இருதயத்தை ஊற்றிவிட்டால், மூன்றாவது அவள் துக்கமுகமாய் இருக்கவில்லை. முதல்ல ஆண்டவர் சமூகத்துக்கு போங்க, உங்க பிரச்சனையை தூக்கிட்டு. ஹல்லேலூயா. ஆண்டவரிடம் ஒப்பு கொடுங்க அந்த பிரச்சனை. ஆண்டவரே, இந்த குறிப்பிட்ட காரியத்திலே எனக்கு மன சஞ்சலப்படுறேன். ஆண்டவரே, இந்த குறிப்பிட்ட மனுஷன் எனக்கு எதிராகவே வந்துட்டு இருக்க. ஆண்டவரே, பிரைஸ் காட். எந்த பிரச்சனையா இருந்தாலும், என் வீட்டுக்குள்ள இப்படி ஒரு பிரச்சனை இருக்கு. ஆண்டவரே, என்னுடைய பிள்ளைகளுடைய திருமண காரியங்களை குறித்து தடை இருக்கு. ஆண்டவரே, எந்த பிரச்சனையா இருந்தாலும், பொருளாதார பிரச்சனையா, கணவனை குறித்த கவலையா, அல்லது கணவனுக்கு மனைவியை குறித்த கவலையா, அல்லது பெற்றோருக்கு பிள்ளைகளை குறித்த கவலையா,
பிள்ளைகளுக்கு பெற்றோரை குறித்த கவலையா, வியாபாரத்தை குறித்த கவலையா, எந்த காரியமா இருந்தாலும் முதல்ல அதை என்ன செய்யுங்க, ஆண்டவர் சமூகத்துக்கு கொண்டு போய் ஊற்றி விடுங்கள். அன்னாலை போல ஊற்றி விட்டுட்டு ரிலாக்ஸ் ஆயிருங்க. நீங்க ஏன் தெரியுமா, ஏற்கனவே சொன்ன கேரிசன், நீங்க தேவ சமூகத்துல தெரியப்படுத்திட்டீங்கனாலே பரலோகத்தில் இருந்து சமாதானம் உங்களுக்காக ரிலீஸ் பண்ணப்படும். அவங்க அவங்க ராணுவ வீரர்களை போல தேவ சமாதானம் உங்களை சூழ்ந்து உங்களை எது கலங்கடிக்க செய்கிறதோ அதற்கு நேராக செயல்பட ஆரம்பிக்கும். எதிராக தேவ சமாதானம் இறங்கிருச்சுனாலே பிரச்சனை உங்களுடைய பிரச்சனை அல்ல, தேவனுடைய பிரச்சனையா மாறிடுச்சு. நீங்க அதுக்கப்புறம் கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. பாருங்க, அன்னால் தேவ சமூகத்திலே இருதயத்தை ஊற்றி விட்ட பின்பு அவளுக்கு நல்லா தெரிஞ்சிச்சு, இன்னும் என்னுடைய கவலை என்னுடைய கவலை அல்ல, அது தேவனுடைய கவலை. அவள் அதன் பின்பு துக்கமுகமாய் இருக்கவில்லை. அல்லேலூயா, பிரைஸ் காட். 19வது வசனத்தை வாசிப்போம். அவர்கள் அதிகாலையில் எழுந்து கர்த்தரை பணிந்து கொண்டு ராமாவில் இருக்கிற தங்கள் வீட்டுக்கு திரும்பி போனார்கள். எல்கானா தன் மனைவியாக அன்னாலை அறிந்தான். கர்த்தர் அவளை நினைத்தருளினார். என்ன போட்டிருந்துச்சு, கர்த்தர் கற்பத்தை அடைத்திருந்தார். இங்க என்ன பண்ணாரு ஆண்டவர், கர்த்தர் அவளை நினைத்தருளினார். அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். ஆசீர்வாதம் ஆண்டவர்கிட்ட இருந்து தான் உங்களுக்கு வரணும் பிரியமானவர்களே. எந்த ஒரு வழியிலையும் ஆசீர்வாதம் வராது. தேவன் தராத ஆசீர்வாதம் நிச்சயமாய் ஆசீர்வாதமாகவும் இருக்காது. ஆண்டவர் கொடுக்கிறது மட்டும்தான் உங்களுக்கு ஆசீர்வாதம். உங்களுடைய பிரச்சனையிலிருந்து உங்களுக்கு விடுதலை வேண்டுமா, தேவ சமூகத்தை தவிர ஒரு வழியே இல்லை. உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். அல்லேலூயா. தனியா போய் அவர் சமூகத்துல உங்க கவலைகளை தேவைகளை ஊற்றிருங்க. அப்புறம் அதை பிரிச்சு கவலைப்பட வேண்டாம், தேவ சமாதானம் வந்து பார்த்துக்கும். அது மட்டுமல்லாமல் எங்கெங்கெல்லாம் வேதத்திலே கர்த்தர் நினைத்தருளினார் அப்படின்ற வசனம் வருதோ அங்கெல்லாம் கர்த்தர் அற்புதம் செய்திருப்பார். அல்லேலூயா. கர்த்தர் நினைத்தருளினார். இங்கு அன்னாலை கர்த்தர் நினைத்தருளினார். நினைத்தருளினபடினாலே பிரைஸ் காட். அல்லேலூயா. 20வது வசனத்தை வாசிப்போம். சில நாள் சென்ற பின்பு அன்னாள் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்று கர்த்தரிடத்தில் அவனை கேட்டேன் என்று சொல்லி அவனுக்கு சாமுவேல் என்று பெயரிட்டாள். அல்லேலூயா. ஆமென். கர்த்தரிடத்தில் அவனை கேட்டேன், பெயரிட்டேன். இன்னைக்கு நான் சொல்றேன், கர்த்தரிட்ட சொல்லிட்டேன். அல்லேலூயா. கர்த்தர் விடுதலை தருவாரு. அல்லேலூயா. அதற்கு நீங்க சந்தோஷம்னு பெயரிடுவீங்க, சமாதானம்னு பெயரிடுவீங்க, உயர்வுன்னு பெயரிடுவீங்க. சாட்சியா மாறும். உங்களுடைய பிரச்சனை சாட்சியாக மாறும். செய்தி மூலமாக நான் உங்களோடு பேசுகிற காரியம் என்னன்னா, உங்க கவலைகளை மனுஷன்கிட்ட போய் கொட்டாதீங்க. எந்த மனுஷனாலையும் உங்களுக்கு தீர்வை கொடுக்க முடியாது. ஆறுதல் கொடுக்கலாம், தீர்வை கொடுக்க முடியாது. அல்லேலூயா. கர்த்தர் மட்டும்தான் தீர்வை கொடுக்கணும், கர்த்தர் மட்டும்தான் ஆசீர்வாதத்தை கொடுக்க முடியும். அல்லேலூயா. சோ இந்த அண்ணால் செய்த மூன்று காரியம் என்னது, முதல்ல தேவ சமூகத்துக்கு போனான் முதன் முறையாய். இல்ல என்ன சொல்லுனா, பல வருஷம் ஆலயத்துக்கு போனா ஆனா தேவ சமூகத்துக்கு போகல. நம்மில் பலர் பல வருஷமா பல வாரமா சர்ச்சுக்கு வந்துகிட்டே இருக்கலாம், ஆனா தேவ சமூகத்துக்குள்ள நம்ம போயிருக்க மாட்டோம். சர்ச்சில் தேவ சமூகம். அல்லேலூயா. தேவ சமூகம் பிரைஸ் காட். உங்களுடைய இருதயத்திலிருந்து நீங்கள் செயல்பட வேண்டிய ஒரு இடம், நீங்கள் இருதயத்திலிருந்து தேவ செல்ல வேண்டிய ஒரு இடம் தான் என்னது, தேவ சமூகம். பிரைஸ் காட். அல்லேலூயா. தேவ சமூகத்திற்கு சென்றால் இரண்டாவது தன்னுடைய பிரச்சனைய ஆண்டவரிடம் ஊற்றிவிட்டாள். இனி நான் இதை வைத்திருக்க போறதில்லை, இந்த கவலைய நான் வைத்திருக்க போறதில்லை ஆண்டவரே. இந்த கவலையை நான் உங்கள்கிட்ட கொடுத்துட்டேன் ஆண்டவரே. பிரைஸ் காட். அல்லேலூயா. அடுத்து என்ன பண்ணா, ஊற்றிவிட்டாள். அப்புறம் அவள் துக்கமுகமாய் இருக்கவில்லை. நீங்க ஆண்டவர்கிட்ட ஊற்றிவிட்ட காரியத்திலே துக்க முகமாய் நீங்க இருக்க வேண்டிய அவசியமே இல்லை. உங்களுக்கே தெரிஞ்சிடும், சொல்ல வேண்டியவர்கிட்ட சொல்லிட்டேன். எல்லாரும் சொல்லுங்க, சொல்ல வேண்டியவர்கிட்ட சொல்லுவேன்.
என்னுடைய பிரச்சனைகளை சொல்ல வேண்டியவர்கிட்ட சொல்லுவேன், தீர்வை கொடுப்பவரிடம் சொல்லுவேன், விடுதலை கொடுப்பவரிடம் சொல்லுவேன். அல்லேலூயா. நீங்க சொல்லுங்க, கர்த்தர் உங்களை நினைத்தருளுவார், உங்களுடைய பிரச்சனையிலிருந்து உங்களுக்கு ஒரு விடுதலை தருவார். ஆமென் சொல்லுவோமா? சோ முதல் வசனத்தை எல்லாரும் சேர்ந்து ஒரு முறை வாசிப்போம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். வாசிக்கலாமா? பிலிப்பியர் 4:6-7, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோட கூடிய ஜபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக் கொள்ளும். அல்லேலூயா சொல்லுமா? கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை கொடுத்தோம். இந்த வசனத்தின்படியே கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.